சோழராணி அத்தியாயம் முப்பத்து நான்கு இளவரசன் விடை சென்ற அந்த மாலை வேளையில் ஆரூர் வீதி விடங்க பெருமான் ஆலயத்தை வலம் வந்தால் கிளியூர் இளவரசி இதயத்தில் வேங்கி இளவரசனை சுமந்து கொண்டும் அவன் வெற்றி குறித்து ஆரூர் ஈசனிடமும் அல்லியங்கோதை என்ற அம்பாலிடமும் வேண்டிக்கொண்டாள் கொண்டாள் சப்த விடங்கர் தலங்களில் தலையாயதான ஆரூரை வலம் வந்து வழிபட்ட ஏழிசை வல்லபி மறுநாளே தனது பரிவாரங்களுடனும் மற்ற ஆறு விடங்கர் உரையும் தலங்களுக்கும் பயணம் மேற்கொண்டாள் அவளிடம் செங்குழுநீர் ஓடக்கரையில் விடைபெற்று கிளம்பிய வேங்கி இளவரசன் அன்று நண்பகல் உணவுக்குப் பிறகு சிறிதும் தாமதியாது தனது மேய்காவலன் இளங்கோவுடன் ஏறினான் திருக்கன்னமங்கை அரசவனங்காடு குடவாயில் வழியாக புறவியை உசுப்பிவிட்டு செலுத்தி மாலைக்குள் அவன் பாட்டன் வெட்டிய முடிகொண்ட சோழ பேராற்றங்கரையை அடைந்தான் அந்த ஆற்றின் தென்கரையை அடைந்த போது அந்த ஆற்றை பற்றிய விவரங்களை கிராம மாந்தரிடம் விசாரித்து அறிந்த இளங்கோ இது தங்களின் பாட்டனார் மாமன்னர் கடாரம் கொண்டார் வெட்டிய ஆறு இளவரசே அவர்களின் பெயரை கொண்ட முடிகொண்ட சோழ பேராறு என்று விளங்குகிறது என்றான் பொதி வண்டிகளும் பாதசாரிகளும் அந்த ஆற்றுக்குள் இறங்கி கடந்து மறு கரையை அடைவதைக் கண்ட இருவரும் புறவிகளை குறைந்த அளவே சிலுசிலுத்து ஓடிய நீரில் நடக்கவிட்டு அவர்களும் நடந்தே சென்று வடகரையில் ஏறினர் பேசாமல் சிந்தனை தோய்ந்த முகத்தோடு நடந்த இளவரசனின் முகத்தை பக்கவாட்டில் திரும்பி நோக்கினான் இளங்கோ நானும் எனது காலத்தில் இப்படி ஒரு ஆற்றை வெட்டுவேன் இளங்கோ என்ற இளவரசனை வியப்பு ததும்பிய விழிகளால் நோக்கிய இளங்கோ ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் இளவரசே இப்படிப்பட்ட சாதனைகளைத்தான் சரித்திரத்தின் பொன்னேடுகள் காலம் காலத்திற்கு புகழ்ந்து பேசும் ஆனால் என்று பேசுவதை நிறுத்தி இளவரசனை பார்த்தான் என்ன ஆனால் தாங்கள்தான் முடிதறிக்கும் எண்ணமின்றி இருக்கிறீர்களே இளவரசே பிறகு எப்படி ஆற்றை வெட்டுவதாம் என்ற இளங்கோவின் விழிகளில் விஷமும் இன்னியது அடே நீ எனக்கு வயிற்றில் இருக்கும் கத்தியடா உன்னை என்று பொய்யாக முறைத்த இளவரசன் நான் முடிதறிப்பேனா இல்லையா என்பதல்ல முக்கியம் ஆனால் என் வாழ்நாட்களில் எப்படியும் மனித குலத்துக்காக ஏன் உயிரினத்திற்கு உதவும் வண்ணம் ஒரு ஆற்றை வெட்டி முடிப்பேன் இது என் தாய்மேல் ஆணை என்றான் உணர்ச்சி பூரணமாக ஒலித்த குரலில் நல்லது இளவரசே உங்கள் சாதனையில் முதலில் மகிழ்பவன் நானாகத்தான் இருப்பேன் அதுவும் சத்தியமே என்றான் இளங்கோவும் புறவிகளின் மீது தாவி ஏறினர் இருவரும் சிறிது தொலைவில் ஒரு கிராமமும் இல்லாத நகரமாகவும் தெரியாத ஊரை அடைந்தனர் வழக்கம் போல விசாரித்தான் இளங்கோ விசாரித்தவன் உள்ளம் கூறித்தான் திடுமென அவன் செவிகளில் விழுந்த அந்த ஊரின் பெயர் அவனை உற்சாகம் அடைய செய்தது ஆம் அதுதான் வண்டாடஞ்சேரி என்ற வண்டை நகர் பல்லவ குல தோன்றலான அவர்களின் துணை படைத்தலைவன் கருணாகர தொண்டைமான் பிறந்த ஊர் அது விவரம் அறிந்த வேங்கி இளவரசனின் இதயமும் இணையற்ற மகிழ்வை உணர்ந்தது புறவிகளை மெல்ல நடக்கவிட்டு ஊரை பார்வையிட்டவாறே கடந்தனர் பசுமை கொழித்த வண்டை நகரை கடந்தபோது பகலவனும் குடதிசை அடிவானத்திற்குள் நழுவி மறைந்தான் வானம் தகத்தாயமாக மின்னி ஒளிர்ந்தது புறவிகளை உசுப்பினான் இளவரசனும் இளங்கோவும் புரவி விரைவை கூட்டி பாய்ந்து சென்றது திருநாரையூர் நாட்டை கடந்த இருள் சூழ்ந்தது சிறிதே புரவிகளை கடும் பாய்ச்சலை குறைத்து பெருநடையில் நடக்கவிட்டு இரு நாழிகைகளில் அரசலாற்றை கடந்தனர் கோதாவரி உரையும் குடமூக்கிலே சாமியோடு சரஸ்வதியவள் கோமியும் உரையும் குடமூக்கிலே தாவி முதல் காவிரி நல யமுனை கங்கை சரஸ்வதி பொற்றாமரை புட்கரணி தென்னீர் கோவியோடு குமரி வரும் தீர்த்தம் சூழ்ந்த குடந்தை கீழ்கோட்டத்தை கூத்தனாரே என்று அப்பர் அடிகளால் பாட பெற்றதும் ஞான சம்பந்தரால் குரவிரி சோலை சூழ்ந்த குழகன் குடமுக்கு என்றும் கொடி நெடி மா சோங்கும் குழகன் குடமுக்கு என்றும் பலவாறாக பாட பெற்றதும் கொற்ற சோழர் குடந்தை வைத்த நாடுதரு நிதியினும் சிறிய அருங்கடி படுக்குவல் என்ற நூற்று பாடலால் பண்டைய சோழர் காலத்தில் தலைநகர் போல கருதப்பட்டு கருவோலம் இருந்ததாக கூறப்பட்டதுமான புகழ் ஆபரணங்களை தாங்கி நின்ற குடமுக்கு என்றும் குடந்தை என்றும் திருக்குடந்தை என்றும் போற்றப்பட்டதும் இந்நாளில் கும்பகோணம் என்று அழைக்கப்படும் புனித நகருக்குள் முன்னிரவு வேளையில் இளவரசன் ராஜேந்திரனும் இளங்கோவும் நுழைந்தனர் நகரின் சாலை ஓரங்களில் கம்பங்களில் எண்ணெய் விளக்குகள் ஒளி வீசி கொண்டிருந்தன குடதிசையில் பயணித்து புகழ்பெற்ற மகாமக குளக்கரையின் வடகரையில் அமைந்துள்ள காசி விஸ்வநாதர் ஆலயத்தின் வாயிலில் புறவிகளை நிறுத்தி குதித்தனர் ஆலயத்தினுள் தீபங்கள் ஒளிர்ந்து கொண்டிருந்த அந்த வேளையில் உள்ளே நுழைந்த இளவரசனும் இளங்கோவும் இறைவனை தரிசித்து அங்கே நவசக்தி உருவில் நவ நவ நவநதிகளை உள்ளடக்கிய நவ தீர்த்தங்களுக்கும் உவமையாக நின்றிருந்த சோழர்கால சிற்பத்திரத்தை சிறந்தோங்கி காட்டி நின்ற ஒன்பது உயிர் சிலைகளையும் பலம் வந்து தொழுதனர் ஓரளவு முன்பே குடமூக்கின் திசையெங்கும் வலம் வந்திருந்த இளவரசன் ஆலயத்தை விட்டு வெளியேறி பயண மாளிகை நோக்கி ஏறினான் பயண மாளிகையை அடைந்து புறவிகளின் மேல் பக்கவாட்டில் தொங்கவிடப்பட்டு கொண்டு வந்த பயண பைகளை களைந்து அறைக்குள் கொண்டு வந்து வைத்த இளங்கோ புறவிகளுக்கு தீனிக்கு ஏற்பாடு செய்த பின் இளவரசனுக்கும் அவனுக்கும் வந்த இரவு உணவையும் ஒரே அறையில் அமர்ந்து உண்டு முடித்தனர் இளவரசன் மாற்றுடை தரித்து உடைவாளை களைந்து கட்டிலின் மீது வைத்தான் அந்த நிமிடம் வரை மாற்றுடை தறிக்காமலும் வாட்களை கூட களையாமலும் இருந்த இளங்கோவைப் பார்த்த இளவரசன் ஏனப்பா இளங்கோ ஏன் இன்னும் எங்கேனும் பயணம் செல்ல போகிறாயா என்று வினவியதும் லேசாக அதிர்ந்த இளங்கோ ஏன் அப்படி கேட்கிறீர்கள் இளவரசே என்றான் புன்னகையுடன் இன்னும் நீ குத்து வாட்களை கூட களையவில்லையே என்பதற்காக கேட்டேன் தாங்கள் கேட்பதும் சரிதான் இளவரசே தாங்கள் அனுமதித்தால் என்றவன் தயக்கத்துடன் பார்த்தான் அனுமதித்தால் இங்கிருந்து அரை காதத்திற்கும் சற்று அப்பால் உள்ள எனது கிராமத்திற்கு சென்று இரவே திரும்பிவிடலாம் என்று நினைத்தேன் ஓ மறந்தே போனேன் பார் இங்கிருந்து அருகாமையில் தானே நடார் கிராமம் இருக்கிறது நல்ல வேளையாக மனதுக்குள் வைத்து மருகாமல் கேட்டாய் சென்று வா இரவே ஏன் திரும்ப வேண்டும் விடிந்த பின்பே கிளம்பி வந்தால் போதும் சென்ற விரைவில் திரும்பினால் நன்றாக இருக்குமா என்ன என்று இளவரசனை நோக்கி இளங்கோ தங்கள் என்ன செய்கிறேன் இளவரசே என்னை செல்ல அனுமதித்த தங்களுக்கு பெரிதும் கடமைப்பட்டிருக்கிறேன் இன்னும் ஒரு விண்ணப்பம் என்ன பெரிதாக உனக்கு சாதித்து விட்டேன் என்று கடமைப்பட போகிறாய் வேறு என்ன விண்ணப்பம் நன்றாக கூறினீர்கள் இளவரசே எந்த இளவரசராவது ஒற்றை காவலனோடு நாடெங்கிலும் எல்லை கடந்த பிரதேசங்களுக்கும் பயணப்படுவார்களா அப்படியே வலம் வந்தாலும் அந்த ஒற்றை மெய்க்காவலனையும் பிரிந்து தனியே தங்க துணிவார்களா அதனால்தான் பயமறியாத தங்களிடம் இன்னும் ஒரு விண்ணப்பமும் என்ற தயங்கி நின்றான் ஓஹோ அந்த கோணத்தில் சிந்திக்கிறாயா பலே பலே இன்னும் என்ன கூறு காலம் கழியவில்லையா என்ற இளவரசனிடம் நான் கிராமத்திலிருந்து திரும்பும் வரை தாங்கள் பயண மாளிகையை விட்டு எங்கும் செல்வதில்லை என்று உறுதி கூற வேண்டும் இளவரசே என்ற இளங்கோவின் விண்ணப்பத்தை செவிமடுத்த இளவரசன் சட்டென்று கட்டிலை விட்டு எழுந்து இரண்டெட்டில் அவனை நெருங்கி அவனை அணைத்து கொண்டான் வாஞ்சையோடு இளங்கோ உன் இளவரசன் என்ன அத்தனை குழந்தையா என்றான் மகிழ்வும் கேலியும் சொட்டிய குரலில் இளவரசனின் அணைப்பில் நெகிழ்ந்து நின்ற இளங்கோ தாங்கள் குழந்தையாக இருந்தால் சிறிதும் கவலைப்பட மாட்டேன் இளவரசே குமரராக இருப்பதாலும் என்னை விட்டு தனியே ரகசியமாக செல்கிற புதிய பழக்கங்களையும் ஏற்படுத்தி கொண்ட இளவரசராக இருப்பதாலும்தான் அஞ்சுகிறேன் என்றவனை அடே விஷமி சந்தர்ப்பம் பார்த்து என்னை குறை கூறுகிறாயா என்று சினம் காட்டி முறைத்தான் இளவரசன் அஞ்சுவதற்கு அஞ்சாமல் இருப்பது அறிவுடைமை ஆகாது என்பார்கள் இளவரசே தங்களுக்கு ஏதாவது இடர் நேர்ந்தால் பிறகு என் உயிரும் இந்த உடலும் சோழ சாம்ராஜ்யத்தின் ஊழியத்திற்காக நிலைத்திருக்காது பிறகு தங்கள் இஷ்டம் என்ற இளங்கோவை சட்டென்று இடைமறித்த இளவரசன் ஏய் நிறுத்து நிறுத்து நீ ஊரிலிருந்து திரும்பும் வரை இந்த அறையை விட்டு வெளியேறாமல் இருக்கிறேன் இது உறுதி போதுமா அஞ்சாமல் சென்று வா என்றவன் தன் அணைப்பிலிருந்து இளங்கோவை விடுவித்தான் அடுத்த சில நிமிடங்களில் அந்த பயண மாளிகையின் வளாகத்திலிருந்து இளங்கோவின் சாம்பல் நிறப்புரவி வெளியேறி குடமூக்கிலிருந்து குணதிசை நோக்கி சென்ற வழியில் பறந்தது இளங்கோ அறையை விட்டு வெளியேறிய பிறகு கதவை சாத்தி தாழிட்ட இளவரசன் கட்டிலில் சாய்ந்தான் சில நிமிடங்கள் வரை அவன் சிந்தை இளங்கோவை சுற்றியே அசை போட்டது அவனின் எச்சரிக்கை உணர்வும் அசாத்திய திறன்களும் அவன் இதயத்துள் வளம் வந்தன அவனின் கடமை தவறாத குணநலமும் கண் துஞ்சா உறுதியும் பயிற்சியும் அச்சமறியாத வீரமும் வாழ் சுழற்றுவதிலும் குத்துவாட்களை இரு கரங்களாலும் இலக்கு தவறாமல் வீசும் அசகாய சூரத்தனமும் சோர்வடையாத சுறுசுறுப்பும் அவனின் நகைச்சுவை உணர்ச்சியும் அணி சேர்ந்து அவனுள் அவன் பிரம்மாண்டமாக உயர்ந்து நின்று உணர்வுகளில் நிறைந்து இருப்பதை அந்த கணத்தில் ஐயமர உணர்ந்து வியந்தது இளவரசனின் இதயம் இப்படி ஒரு மெய்க்காவலன் தனக்கு கிடைக்க பெற்றதை தனது பெரும் பேராகக் கருதினான் சில ஆண்டுகளாக தனது நிழல் போல உடன் இளங்கோ தனக்காக எத்தனை கவலைப்படுகிறான் என்று எண்ணியும் தன் விழிகளின் சங்கேதங்களை கூட நொடியில் புரிந்து கொண்டு மின்னல் விரைவில் செயல்படும் விரைவும் நேர்த்தியும் அவனை பெரிதும் ஆகர்ஷித்து அயற வைத்தன நெடுநேரம் இளங்கோவை பற்றியே அசை அவன் இதயம் பெரும் நிறைவை உணர்ந்ததால் விழிகளை உறக்கம் தழுவியது உறக்கம் தழுவிய பின்பு விதவித கனவுகள் அவன் நெஞ்சில் ஒளிர்ந்தன உறக்கத்தினூடே அவன் இதழ்கள் புன்னகைத்தன கனவில் கங்கை கொண்ட சோழபுரத்தின் அந்த புற நந்தவனம் எழுந்தது அங்கே தூரிகை பிடித்த காரிகை கடை கண்ணால் அவனை கண்டுணர்ந்தும் அதை பற்றி எந்தவித சலனமும் இன்றி தன் போக்கில் பட்டு சீலையில் எண்ணத்தில் நிறைந்தவனின் நிஜ உருவையும் அவன் புறவியில் ஆரோகணித்த தோற்றத்தையும் வண்ணத்தில் வெளிப்படுத்தி அயர வைத்ததோடு அல்லாமல் தான் ஒரு மாமன்னன் மகள் என்பதை மேய்பிப்பதை போல அந்த மகா நெஞ்சழுத்தத்துடன் திடம் காட்டி நின்றதும் அவன் அவளின் மென் தோள்களை பற்றியதும் தன் வலிவை காட்டி விலக முயன்று தோற்றதும் தோய்ந்து போய் ஓய்ந்ததும் ஸ்பரிசம் விடுவித்த வினோத உணர்வில் ஞானம் கொண்டு நெளிந்ததும் அவன் நெஞ்ச திரையில் ஒளிர்ந்தன கிருஷ்ணி ஆற்றங்கரை மாளிகையும் திரு அரூர் திருக்குழுக்கரையும் செங்கழுநீர் ஓடையும் ஓடையை அடுத்த தோப்பின் அரைகுறை ஒலியும் அந்த யாழ் இசைக்கும் ஏழு இசையால் அவன் கரங்களில் துவண்டதும் துடித்ததும் தீர்த்த குளக்கரையில் மடிமீது புரண்டதும் புலகித்து விழிகள் செருகு கடந்ததும் மாறி மாறி மின்னி மறைந்தன அவளை அள்ளி எடுத்து தங்கக் கழுத்தில் முத்தமிட்டபோது போது அவனை தேடி வந்த கரிய புரவி பல்லளித்து கணைத்து பரிகசித்து தலையாட்டியதும் அவனை உறக்கத்திலும் புன்னகைக்க வைத்தன வேங்கிவன மல்லரும் படைத்தலைவனும் ஆயுதங்கள் வடிக்கும் மல்லர்களான காஞ்சி நகரத்து கொல்லர்களும் வடக்கு எல்லை தண்ட நாயகரும் மாமல்லபுரத்து எட்டி நல்ல நாட்டாரும் பூம்புகாரின் பெருவணிகர் மணிவாசக சாத்தரும் நாகை துறைமுக நகரில் வித்தியாசமான சூழலில் சந்தித்த அரபு தேசத்து அசாருதினும் அவனின் ஈடு இணையற்ற நன்றி உணர்வும் நாகை துறைமுகப்பட்டினத்தின் பெருவணிகர் கூத்தன் வளவரும் அந்த குணதிசை கடற்பிரதேசத்து பெரு வணிகரும் அரபு வணிகன் அசாதுரினும் விலை பெற்று கொள்ள முயன்று மறுத்து பிடிவாதம் பிடித்து கொடையாக அளித்த பல நூறு உயர் சாதி புறவிகளும் அவை அணி அணியாக பிணைக்கப்பட்டு புறவி சேவகர்களின் பாதுகாப்பில் புழுதியை கிளப்பி சென்ற காட்சிகளும் அவன் இதய சமுத்திரத்தில் பேரலைகளாக மாறி மாறி மோதின செவிகளில் வாட்கள் உராயும் ஒலிகளும் ஆயுத சாலையில் எழுந்த சம்மட்டி ஓசைகளும் புறவிகளின் ஒலிகளும் யாழிசையும் திருவாரூர் ஆலயத்தில் இசைக்கப்பட்ட பாரிநாயன இசையும் பஞ்சமுக குடமுழுவத்தின் தொம் 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 என்ற பேரொளியும் ஆலய மணியோசையும் ஓதுவார்களின் தேவார திருவாசக பன்னிசையும் கமலாலய தீர்த்தத்தில் நிலவு நேர இரவின் விளைவாய் எழுந்த வெள்ளி அலைகளின் மீது துள்ளி விளையாடிய கெண்டைகளின் சல்லாபமும் அவ்வப்போது இங்கிதமாக நகர்ந்து மறைந்த தோழி பெண் கோதையும் நேரம் கிடைக்கின்ற போதெல்லாம் கேலி பேசி மகிழ வைக்கும் மெய்க்காவலன் இளங்கோவும் அவன் கனவுகளில் தோன்றி வண்ணம் காட்டி மறைந்தனர் திடுமென அவனை தாக்கி தூக்கி செல்வதற்கு கிருஷ்ணை அற்றங்கரை பயண மாளிகை அறையின் சாளரம் வழியே ஏறி குதித்து வர்ம அடிகள் பெற்று மயங்கிய மல்லர்களின் பெரு உருவங்களும் அவர்களின் கெஞ்சிய கோலங்களும் அவன் நெஞ்சில் தோன்றின சோழ சாம்ராஜ்யத்தின் வடக்கு எல்லையோர கிராமங்களுக்கு தனது வீரர்களை அனுப்பி கொள்ளைகளையும் தீயிடவும் தூண்டிய மேலை சாளுக்கிய இளவரசன் விக்ரமாதித்தனின் மறைமுக போர் உத்தியும் அவன் அனுப்பிய சாளுக்கிய வீரர்களும் அவர்களும் அவனை கடத்தி செல்வதற்காக வேங்கி செல்லும் சாலையின் வனப்பகுதி பயண மாளிகையின் தோட்டத்தில் இருளில் வாட்போரிட்டதும் கிளியூர் இளவரசி முகாமிட்டிருந்த பாதையோர கூடாரத்தினுள் நடந்து போரும் அங்கே காயம்பட்ட வீரர்களும் அவர்களிடம் கைப்பற்றிய புறவிகளும் வேங்கியின் பல பகுதிகளில் தொடங்கி நடைபெறும் பயிற்சி முகாம்களும் வேங்கி வனமல்லர் வாரி வாரி வழங்கிய பொற்காசுகள் கொண்ட முடிப்புகளும் மாறி மாறி அவன் ஆழ்மனதுள் ஆடி அசைந்தன சோழ மாமன்னர் அனுப்பி வைத்த படையணியும் யானைகளும் ஆயுதங்களும் உணவு தானியங்களும் ஏற்றப்பட்ட பொதி வண்டிகளும் அவன் கனவுகளில் அணியணியாக தோன்றி மின்னி மறைந்தன வத்ஸ்ராஜ்யத்தின் சக்கரக்கோட்ட மண்டலத்திற்கு அவன் அனுப்பி வைத்த இரு வேங்கி ஒற்றர்களின் முகங்களும் நெஞ்ச திரையில் முகம் காட்டின திடுமென திருவாரூர் ஈசனின் தீர்த்த குளத்தில் ஆடி நின்ற ஆயிரம் ஆயிரம் தாமரை மொட்டுக்கள் நட்டு வைத்த கூர்வேல்களாக வடிவம் மாறி நில ஒளியில் பளிச்சிட்டன இடையிடையே அம்மான் புதல்வியான சோழ இளவரசி மதுரநாயகியின் மீன்வழிகளும் தூரிகை பிடித்த மலர் விரல்களும் கிளியூர் இளவரசி ஏழிசி வல்லபையின் எழில் தோற்றமும் அவள் வளைந்து நின்று பங்கைய வழிகளில் நாணம் காட்டி பொற்காசுகளை குலுக்கியது போல நகைப்பது போலவும் நானாவித காட்சிகள் அந்த காலையில் கருத்தில் கான் சிமிட்டி மயக்கின வேங்கை வன பிரதேசம் முழுவதும் புது புது லாயங்களும் ஆயிரக்கணக்கான புறவிகளும் அணி அணியாக வாழேந்திய வீரர்களும் வேல் தாங்கிய வீரர்களும் விற்கலை அம்பார துளிகளையும் தரித்து கவசங்கள் அணிந்தும் ஒளிர்ந்த வீரர்களும் துணை படைத்தலைவன் கருணாகர தொண்டைமானும் வேங்கியின் வாலிப படைத்தலைவர்களும் போர் போராக குவிந்து கிடந்த ஆயுதங்களும் வண்ண ஜாலங்களை காட்டின முரசரைவதை போன்ற பேரொழியும் கணக்கற்ற புறவிகளின் குளம்பொழிகளும் வேங்கி இளவரசனை உறக்கத்திலிருந்து துடித்து இழ வைத்தன மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்